திமுக ஆட்சிக்கு வந்தால் ஆண்டுக்கு 10 லட்சம் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்படும் என்று திமுக தலைவர் மு க ஸ்டாலின் கூறியிருக்கிறார். திருவண்ணாமலையில் தமது கட்சி வேட்பாளர்கள் மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து அவர் பிரச்சாரம் மேற்கொண்டார். காவிரி கூட்டுக்குடிநீர் திட்டத்தை செயல்படுத்தி மாவட்டத்தின் பல்வேறு இடங்களுக்கு குடிநீர் வசதி செய்து தருவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் கூறினார். தமிழ்நாட்டில் மாநிலத்தின் உரிமைகள் பறிப்பை கொண்டிருக்கிற நிலைமையை மாற்றி அமைப்பதற்கு உடனடி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மாநில உரிமைகளுடன் விவசாயிகளின் பாதுகாப்பும் உறுதி செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்தாா்.